சூப்பராக சுவையாக வத்த குழம்பு வச்சுருக்கோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஜெய்ஸ்ரீ கிச்சன். நல்லதை செய்வோம், நலமோடு வாழ்வோம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வத்த குழம்பு. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பை ஆன் பண்ணிட்டோம். கடாயை அடுப்பில் வச்சுருக்கோம். தட்டி காஞ்சிருச்சு, எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, சோம்பு போட்டுக்கலாம். அடுத்ததாக வெந்தயம். சோம்பு பொரிஞ்சிருச்சு, சுண்ட வத்தலை போட்டோம். அடுத்ததாக பூண்டு போட்டுக்கலாம். அடுத்ததாக கருவேப்பிலை. அடுத்ததாக அந்த வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அடுத்ததாக மிளகாய் தூள் போட்டுக்கலாம். புளி உப்பு ரெண்டு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிடும். தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டோம். நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. இப்போ நான் வந்து வெங்காயம் பூண்டு ரெண்டும் தான் போட்டேன், தக்காளி போடலை. ஏன்னா அந்த புளிப்பு இதில் இருக்க புளிப்பே போதும், அதுக்காக தான் தக்காளி போடலை. வேணும்னா நீங்கள் போட்டுக்காங்க. நான் எப்போவுமே தக்காளி அதிகமாக விற்றுச்சுன்னா 100 ரூபா 150 ரூபா விற்கலன்னா தக்காளியே இல்லாமல் குழம்பு வச்சுருவேன். குழம்பு நல்லா கொதிக்கட்டும், மூடி போட்டு மூடிக்கணும். குழம்பு நல்லா திக்காக ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆகணும். கடாய் ஃபுல்லாக வச்சோம், அந்த அளவு இவ்வளவு நேரம் கொதித்து நல்லா வத்தி இருக்கு பாருங்கள். எப்போவுமே வத்த குழம்பெல்லாம் நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.